8/1/2022 அன்று நடந்த தமிழ்நாடு நகர ஊரமைப்பு சார்நிலை தேர்வு டவுன் பிளானிங் எக்ஸாம். அந்த எக்ஸாமில் நடந்த கேள்வியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிடியூட் பார்த்து முடிச்சிடலாம், அதுக்கான ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் க்வெஸ்சன் பேப்பர். இன்னும் அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இன்னும் வரலை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கான அனலிசிஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இது வந்து ரீசனிங் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. RUXAD இதில் அடுத்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரீசனிங்கில் ஒவ்வொரு லெட்டருக்கும் நமக்கு வந்து நம்பர் தெரியணும். ஸோ இப்போ ஆருடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 18. அண்டு யூவோட நம்பர் வந்து 21. எக்ஸினுடைய நம்பர் 24. ஏ வந்து 1 அண்ட் டி வந்து 4. ஸோ எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா +3 +3 அகெயின், இது வந்து ரிவர்ஸ்லேருந்து போனாலும் அகெயின் +3 +3 தான் வருது. ஸோ 4 + 3 வந்து 7. ஸோ 7th லெட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஜி. இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இஜாட்டி அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ இஜாட்டினா என்னன்னா, இது வந்து ஏபிசியில் இ வந்து 5th லெட்டர், ஜே வந்து 10th, ஓ வந்து 15 அண்ட் டி வந்து 20, ஒய் வந்து 25. சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட ஜி கேட்டாங்கன்னா இ வந்து உங்களுக்கு 5 இந்த ஷார்ட்கட் மூலம் தெரியும். ஸோ ஜி கேட்டாங்கன்னா இ வந்து 5ன்றதுனால எஃப்ஜி அப்படின்னு சொல்லி 7 உடனே சொல்லுவீங்க. இதே வந்து கே கேட்குறாங்க, ஸோ ஜே வந்து 10th லெட்டர், அப்போ கே வந்து 11th அப்படின்னு உடனே 11th லெட்டர் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து நிறைய பேர் நிறைய டெக்னிக்ஸ் தான் தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட். ஸோ இதுக்கு ஜி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் த நெக்ஸ்ட் நம்பர். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8/40, 168, 42, 14 and 7 இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மாதிரி ஒரு மினிமம் லெவல் குறைஞ்சா அங்கே வந்து மைனஸ் ஆர் ப்ளஸ் தான் இருக்கும், மைனஸ் தான் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் ஒரு ஹெவி லெவலில் வந்து குறையுது, 14 - 7, 42 - 7. ஸோ இங்கே தான் நமக்கு சட்டுன்னு தெரியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கொஞ்சம் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 14 - 7 வந்து 2 times தான், ஸோ டிவைடட் பை 2. அதே மாதிரி 14 × 3 வந்து 42, ஸோ டிவைடட் பை 3 பண்ணியிருக்காங்க. இப்போ இதே லாஜிக் வச்சு நம்ம அப்படியே ரிவர்ஸ்லேருந்து போனால் 42 × 4 தான் பார்த்தீங்கன்னா 168. அதே மாதிரி 168 × 5 தான் வந்து 840. ஸோ இப்படி வந்தால் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்படி வந்தால் டிவைட், இப்படி போனால் மல்டிப்ளை. 7 2 = 14, 14 3 = அண்ட் 42 4 = 168 5 = இப்படின்னு நம்ம போனோம். இப்படி வந்தால் டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த ஆர்டர்லேயே அகெயின் டிவைட் பண்ணால் 7 / 1 வந்து 7 தான். ஸோ 7 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, 15625 6 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகை வந்து கொடுத்துருக்காங்க, 6 மாதம்னு கொடுத்துருக்காங்க அண்ட் 16% கொடுத்துருக்காங்க. ஸோ இதே க்வெஸ்சன் இங்கிலீஷ்லேயும் பார்த்துப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 6 months 16% பர் ஆனம் காம்பவுண்டட் குவார்டர்லி. இந்த மாதிரி வேர்டு வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கல்ல, இங்கே குவார்டர்லி கொடுக்கறதுனால டிவைடட் பை 4 பண்ணணும். ஸோ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% தான் உங்களுக்கு. அதே மாதிரி 6 months 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 4 quarters இருக்குது, 3 months 3 months 3 months. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 months நீங்கள் 2 யூனிட்டாக தான் எடுத்துக்கணும். ஸோ 1 month மொத்தம் 1 இயருக்கு. அப்போ இங்கே வந்து 6 months கொடுத்துருக்கிறதுனால 2 யூனிட் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த சம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா, நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா தெரியும். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டு 1 + R/100 தி ஹோல் பவர் n. ஸோ இங்கே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
15,000 sorry principal வந்து 15,625 and rate of interest வந்து 4/100 இந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 2 சோ இது வந்து நம்ம கரெக்ட்டா கால்குலேட் பண்ணனும் இங்க வந்து சப்போஸ் வந்து 3 मंथ கொடுத்திருந்தாங்கன்னா 1 யூனிட் தான் ஏன்னா குவார்டர்லி னு வரும்போது 3 3 ஆ தான் நம்ம வந்து பிரிச்சிப்போம் இதே வந்து 9 मंथ கொடுத்திருந்தாங்கன்னா 3 யூனிட்டா மாறி இருக்கும் சோ இங்க வந்து 2 வந்து சேர்த்துப்போம் இப்போ இத வந்து நம்ம சால்வ் பண்ணனும் 15,625 into இது வந்து 100 so 100 plus 4 வந்து 104 104 by 100 into 104 by 100 ஏனா இங்க வந்து 2 whole power 2 இருக்கதுனால 2 times வந்து போட்டுக்குறோம் so இது ரெண்டுத்தையும் cancel பண்ணனா 26 by 25 26 by 25 இந்த 25 வந்து 15,625 ஆல cancel பண்ணனா 625 வரும் Again 25 is 625 yala panna 25 varum. So idu whole ah vandha nama multiply panna enna varum pathina 16,900. Inga vandha namak enna ketirukanga na compound interest dhaan ketirukanga. Compound interest nama kandupidikka enna pannuvona amount minus principal vandha nama pannana. Adhaadu motha thogai minus nammalude mudhaliidu thogai. Adha vandha minus panna namakku vandha kootu vetti badhil kadachirum. So inga motha thogai 16,900 கிடைச்சிருக்கு அண்ட் முதலீடு தொகை அவங்க கொடுத்துருக்கிறது 15,625 ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணனா என்ன வரும்னா 1,275 ரூபா தான் இங்கே வந்து நமக்கான வட்டி ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இங்கே வந்து முக்கியமான விஷயமே நீங்கள் வந்து இதை வந்து இந்த குவார்டர்லின்னு கொடுக்கும்போது குவார்டர்லினா 4 ஸோ 4 ஆல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிவைட் பண்ணிவிட்டு அண்டு இங்கே கொடுத்துருக்கிற மந்த்தை வந்து 1 இயருக்குன்னு நீங்கள் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கணும் 2 யூனிட் அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் இதே வந்து 1 இயர் இங்கே 6 மந்த்து கொடுக்காம 1 இயர் கொடுத்துருந்தாங்கன்னா 4 யூனிட்டாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் ஏன்னா இங்கே குவார்டர்லி அந்த வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ஃபார்முலா அவ்வளோதான் இந்த சம்மில் அடுத்த கேள்வி 8,000 ஆனது 3 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை 9,261 ஆகும் கூட்டு வட்டி வீதம் காண்க வட்டி ஆண்டிற்கு ஒரு முறை அசலுடன் சேருகின்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8,000 என்றது பிரின்சிபல் வந்து கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நமக்கான மொத்த தொகையும் 9,261 கொடுத்துட்டாங்க 3 ஆண்டுகள்னு இயரும் கொடுத்துட்டாங்க இது வந்து இயரு இது வந்து பிரின்சிபல் இது வந்து அமௌண்ட்டு ஸோ இங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி வீதம் தான் கேட்குறாங்க ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபார்முலா இது பண்ணிடலாம் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1+R/100 தி ஹோல் பவர் என் ஸோ அமௌண்ட் வந்து 9,261 அண்ட் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 8,000 இன்ட்டு 1+R/100 ஸோ ஆர் தான் வந்து கேட்டிருக்காங்க தி ஹோல் பவர் என் என் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருடம் இங்கே வந்து 9,261/8,000 இப்படி கீழே கொண்டு வந்துடலாம் 1+R/100 தி ஹோல் பவர் 3 ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வருதுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கியூப் ரூட்ல சால்வ் ஆகுற மாதிரி தான் இருக்கும் இதனால தான் வந்து ஜென்ரலாக கியூப் ரூட் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 கியூப் வரைக்குமாவது படித்து வச்சுக்கோங்க சொல்கிறது ஸோ இங்கே வந்து ஹோல் பவர் கியூபாக இருக்கிறது இந்த சைடு வரும்போது கியூபிக் ரூட்டாக மாறிடும் ஸோ 9,261/8,000 இதை வந்து கியூபிக் ரூட்டாக மாறிடும் ஈக்குவல் டு 1+R/100 ஸோ கியூபிக் ரூட்டாக மாறும்போது 21 கியூப் தான் 9,261 அதே மாதிரி 20 கியூப் தான் 8,000 ஈக்குவல் டு 1+R/100 ஸோ R/100 ஈக்குவல் டு 21/20-1 ஸோ R/100 இங்கே போட்டுக்கலாம் R/100 ஈக்குவல் டு 21-20/20 வரும் ஸோ அகெயின் 1/20 இதுவும் இதுவும் 5 டைம்ஸ் ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 5%
5% is இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் சம். இங்கே வந்து ஒன்று 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, இல்லை இயர் வந்து கேட்பாங்க. இந்த 8000 நைன் டூ 6 1 வர்றது ரொம்ப ஃபேமஸ் சம். அதனால் இதை வந்து கொஞ்சம் மனப்பாடமாக கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, மிபிஓ ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான். இந்த கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே, அதாவது ஒரு 25 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் ஈஸியாக இருந்தாலும் 15 கொஸ்டின் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, x2 ப்ளஸ் xy. ஸோ x2 ப்ளஸ் xy ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா x2 ப்ளஸ் xy இருக்குது. இங்கே வந்து x3 y2 ப்ளஸ் x2 y3னு இருக்குது. ஸோ x2 ப்ளஸ் xy, ஒன்ஸ் அகெயின் ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ x2 ப்ளஸ் xyலேருந்து நம்ம என்ன காமனாக எடுக்கலான்னா, x2 ப்ளஸ் xy இதில் வந்து என்ன காமனாக எடுக்கலான்னா, எக்ஸை வந்து காமனாக எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். அடுத்தது வந்து x3 y2 ப்ளஸ் x2 y3, இதில் வந்து நம்ம என்ன காமனாக எடுக்கலான்னா, x2 அண்ட் y2 வந்து காமனாக எடுத்தால் இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். ஸோ ஹெச்சிஎஃப் மீப்போவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது லீஸ்ட் வேல்யூ தான், ஹையஸ்ட் காமன் டிஜிட் தான் நம்ம வந்து எடுக்கணும். எல்லாமே எடுக்கக்கூடாது, எல்சிஎம்னா தான் வந்து எல்லாமே எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து காமனாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் எக்ஸ்னு காமனாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் இதுக்கான ஆன்சர். இதுதான் கண்டிப்பாக வரவே வராதுன்னு நம்ம பார்த்தோன்னே ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம வெளியில் எடுத்து பார்த்தா ஒய்ன்றதே வரலை. ஸோ இங்கே ஒய் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் ஒய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம இதில் தான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவும், அதுவும் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டா கரெக்டாக போட்டுடலாம். அடுத்த கேள்வி, இதுவும் வந்து ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. மீபிஓ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 x2 மைனஸ் 1 இன் மீபிஓவை காண்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ் பவர் 4 - 1 இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த மாதிரி தான் கொடுத்தாலே நம்ம உடனே a2 - b2 ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும். அதே மாதிரி x2 - 1 இதையும் x2 - 1 2. இப்போ இது வந்து a2 - b2 இருக்குது. அப்போ a + b × a - b, a + b × a - b. இங்கே வந்து ஒரு x2 - 1 2 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமன் எதுவும் பார்த்தீங்கன்னா x2 - 1 2 தான். ஏன்னா ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் டிஜிட்டு, x2 + 1 2 இங்கே வந்து இல்லை. அப்போ x2 - 1 2 நமக்கு ஆன்சரில் இல்லை. ஆனால் அதை எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்கன்னா, a2 - b2ன்றது a + b × a - b. ஸோ x2 - 1 2 தான் காமனாக இருக்கிறதுனால x + 1 × x - 1 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஒன்ஸ் அகெயின் பென் இங்கு மாற்றி எழுதி பார்ப்போம், கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நாற்பத்தி மூணாவது கேள்வி, ஸோ இந்த சம் வந்து நமக்கு பார்த்தோன்னே வந்து கொஞ்சம் டஃப்பாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியான சம் தான், நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, x2 + y2 தான் நம்மளை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃபார்முலா தான் அப்ளை பண்ண தேவையில்ல, டைரெக்டாக சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1 பவர் 1 வந்து -1 தான், -1 2 வந்து +1.
அதே மாதிரி மைனஸ் ஒன் த ஹோல் கியூப் வந்து மைனஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் ஒன் இதே மாதிரியே வந்து 25 வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் எல்லாமே ஜீரோ ஆகிட்டு இருக்கும். லாஸ்ட்டாக வந்து மைனஸ் ஒன் தான் நிற்கும். ஸோ ஏன்னா அதை அடிக்க ப்ளஸ் ஒன் இல்லை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும். அதுக்கடுத்து ஒய் வந்து பார்ப்போம். ஒய்ல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் தி ஹோல் பவர் ஒன் ஒன் தான். அடுத்து மைனஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ஒன், ஆனால் வெளியில் ஒரு மைனஸ் ஒன் இருக்குது. அப்புறம் மைனஸ் ஒன், அப்புறம் மைனஸ் ஒன் தி ஹோல் பவர் ஃபோர் ஒன், வெளியில் ஒரு மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லாமே மைனஸ் ஒன்னாக தான் வந்துட்டு இருக்குது. இங்கே வந்து 25 வரைக்கும் இருக்கிறதுனால மைனஸ் 25 என்றது ஆன்சர் வரும். இப்போ வந்து நமக்கு எக்ஸ் வந்து மைனஸ் ஒன் அண்டு ஒய் வந்து மைனஸ் 25 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் வந்து 25 மைனஸ் 25, ஏன்னா எல்லாமே மைனஸ் ஒன்னாக வந்திருக்கு. இப்போ மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் வந்து ஒன், மைனஸ் 25 தி ஹோல் ஸ்கொயர் வந்து 625. ஸோ 626 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்த கேள்வி, 369111 என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ இங்கே வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா, ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஃபார்முலா அப்ளை பண்ணுறது தான். டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி, இதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரி வந்து உறுப்புகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதே லாஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ உறுப்புகள் கேட்கும்போது இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஏ என்றது எப்போவுமே ஃபஸ்ட்டு வேல்யூ. ஸோ ஏ ஈக்குவல் டு த்ரீ, என்னா வந்து கேட்குறாங்க. அண்ட் டி என்றது இதுக்கான காமன் டிஃப்ரென்ஸ். த்ரீக்கும் சிக்ஸ்க்கும் த்ரீ தான், சிக்ஸுக்கும் நைனுக்கும் த்ரீ தான், அதுக்காக மைனஸ் த்ரீ போடக்கூடாது. இப்படி இதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ டி ஈக்குவல் டு த்ரீ. அண்டு லாஸ்ட் நம்பர் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க, 111 என்றது கொடுத்துட்டாங்க. டோட்டல் நம்பர் அதாவது சம் ஆஃப் வேல்யூ கேட்டால் தான் எஸ்என் கண்டுபிடிக்கணும். மற்றபடி லாஸ்ட் நம்பர் கேட்டாலும் இந்த ஃபார்முலா தான். ஸோ 111 ஈக்குவல் டு ஏ வந்து த்ரீ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ த்ரீ. ஸோ 111 மைனஸ் த்ரீ வந்து 108, 108 பை த்ரீ ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன். இதை வந்து பண்ணால் 36. ஸோ என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 36. அப்போ என் ஈக்குவல் டு 37 தான் இதுக்கான ஆன்சர். இந்த ஃபார்முலா தான் முக்கியம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். 37 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, இது வந்து நமக்கு ஏரியா அண்ட் வால்யூம்லேருந்து கேட்கறது. இதை வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுறது தான். 63 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு உள்ள ஒரு நாற்கரத்தின் ஒரு மூளை விட்டம் 7 சென்டிமீட்டர், மேலும் எதிர் உச்சிகளிலிருந்து அம்மூளை விட்டத்திற்கு வரையப்படும் குத்து கோடுகளின் நீளங்கள் 5 சென்டிமீட்டர் மற்றும் எக்ஸ் சென்டிமீட்டர் எனில் எக்ஸின் மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து அதாவது குவாட்ரிலேட்ரல், குவாட்ரிலேட்ரல் தான் இங்கே வந்து நாற்கரம், இதான் நமக்கான இது. ஸோ நாற்கரத்துக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம் வந்து நம்ம போடலாம். நாற்கரத்துக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா, அதாவது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல், நாற்கரம் நாற்கரத்தோட பரப்பளவு ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு மூளை விட்டம், அதாவது டயங்கனல் மூளை விட்டம் இன்டு கூட்டு, எதனுடைய கூட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் வர்டிசஸ், அதாவது குத்துக்கோடுகளின் நீளங்கள், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நாற்கரத்தோட பரப்பளவு வந்து நமக்கு 63 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஹாஃப் டயக்னல் வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கூட்டு இதில் தான் வந்து ஒரு இது 5 சென்டிமீட்டர், இன்னொன்று இது வந்து எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா முக்கியம். குவாட்ரிலேட்ரல் கேட்டால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து போடணும். ஸோ இங்கே வந்து 63, 7 63 அடித்தா 9 டைம்ஸ், 9 இன்ட்டு 2 18. ஸோ 18 ஈக்குவல் டு 5 ப்ளஸ் எக்ஸ்.
So x equal to 13 na idukana correct answer. So option D, 13 centimeter. In the formula da mukhyo, formula kandipa unga note la vandu neeta ezhuthi vechikonga ellathukku. அடுத்து ஒரு அலுவலக கட்டட தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்படுகின்றன. ஸோ கட்டடத்தோட தரையில் வந்து 200 டைல்ஸ் வந்து இது பண்ணுறாங்களாம். ஓடுகளின் மூலைவிட்டங்களின் அளவுகள் 40 சென்டிமீட்டர். ஒவ்வொரு ஓடோட மூலைவிட்டம் வந்து 40 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர். எனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ₹4% மொத்த செலவை காண்க. ஸோ ஒரு இது வந்து 45 மொத்தமாக வந்து அந்த இது ஃபுல்லாக செய்கிறதுக்கே எவ்வளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி சம்மும் ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி காஸ்ட்டு வச்சும் கேட்பாங்க. ஸோ இது வந்து ராம்பஸ், ராம்பஸ் பேஸ்டு சம்ஸ். ஸோ ராம்பஸ் பொறுத்த வரைக்கும் ஏரியா ஆஃப் ராம்பஸ் அதாவது சாய் சதுரம், சாய் சதுர பரப்பளவு, இதுக்கும் நமக்கு ஃபார்முலா தான், ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். சாய் சதுர பரப்பளவு ஈக்குவல் டு 1/2 டயக்னல், டயக்னல் அதாவது மூலைவிட்டம் 1 இன்ட்டு மூலைவிட்டம் 2, டயக்னல் 1 இன்ட்டு டயக்னல் 2. ஸோ சாய் சதுரத்தோட பரப்பளவு இங்கே வந்து அதை தான் நமக்கு வந்து அது வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளை காஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி காஸ்ட்டுன்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. காஸ்ட் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ரேட். ஸோ ஏரியானா இந்த சாய் சதுரத்தோட பரப்பளவு தான் டோட்டலாக. அது ரேட்டு, ரேட் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குற 45 ரூபாய். இதை வச்சு தான் நம்ம காஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம காஸ்ட்டே கண்டுபிடிச்சலாம். இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து ஏரியா இது பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை பண்ணிடலாம். ஸோ காஸ்ட் ஈக்குவல் டு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு டயக்னல் 1. டயக்னல் 1 வந்து 40 சென்டிமீட்டர், டயக்னல் 2 வந்து 25 சென்டிமீட்டர் இன்ட்டு இந்த ரேட்டு. ரேட்டு கண்டுபிடிக்க தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு கட்டட தரையில் மொத்தமாக சாய் சதுர வடிவிலான ஓடுகள் 200 இது வந்து இது பண்ணுறாங்க, 200 ஓடுகள். ஸோ 200 இன்ட்டு அந்த ரேட் கண்டுபிடிக்க டோட்டலாக எவ்வளோ அதுக்கான பைசா, ஒவ்வொரு இதுக்கும் 45 ரூபாய். இங்கே வந்து ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக கவனிக்கணும், இது வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் வந்து நம்மளை வந்து சதுர மீட்டரில் வந்து இது பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒன்று சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றிக்கணும், இல்லை மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்றிக்கணும். ஸோ சென்டிமீட்டர்லேருந்து நம்ம மீட்டராக மாற்றிக்கலாம். ஏன்னா ஃபைனலாக வந்து கால்குலேட் பண்ணும்போது சதுர மீட்டரில் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றினா 40 சென்டிமீட்டர்னால் டிவைடட் பை 100 பண்ணிக்கணும், 25 சென்டிமீட்டர்னால் டிவைடட் பை 100 பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து 45, இது வந்து நமக்கு வந்து சதுர மீட்டரில் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே வந்து கன்ஃபியூஸ் எதுவும் ஆகிக்காதீங்க, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட் கண்டுபிடிக்க இதை தான் ஃபார்முலா, காஸ்ட் ஈக்குவல் டு ஏரியா இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும் இன்ட்டு ரேட்டு. ரேட் கண்டுபிடிக்க எத்தனை டைல்ஸு எவ்வளோ ரூபா அதை அப்படியே கூட சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 0 0 இது வந்து 4 டைம்ஸ், இது வந்து 10 5. ஒரே நிமிஷம், 1/2 இன்ட்டு ஃபார்ட்டி இன்ட்டு 25, இது ஒரு 100, இங்கே ஒரு 100 இன்ட்டு 200 இன்ட்டு 45. ஸோ 100 0 0 1 0, இது வந்து 4 டைம்ஸ், இது வந்து 10. ஓகே, இங்கே வந்து 5 2 45 இருக்குது. ஸோ 5 2 10, 10 இன்ட்டு 45 வந்து 450. ஸோ 450 ரூபா ஆகுது டோட்டலாக வந்து 200 டைல்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு. ஆப்ஷன் டி தான். இங்கே கன்ஃபியூஸ் ஆக எதுவுமே இல்லை.
இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்விதான். ஸோ 50ல் 14% வருகை புரியவில்லை அப்ப எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை 50ல் 14% என்றது எவ்வளோ? உங்களுக்கு சதவீதம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்க தெரியலனா இப்படி வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 50ல் 14% என்றது 7 பேர். 7 பேர் வந்து வருகை புரியவில்லையோ. அப்போ வந்தவங்க எத்தனை பேராக இருப்பாங்க? 50ல் 7 பேர் வரலனா மீதி 43 பேர் தான் வந்திருப்பாங்க. ஸோ 43 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து, 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள். கணித பாடத்தில் திறமையற்றோர் எத்தனை பேர்? இதுவும் அதே மாதிரி தான், 72 மாணவர்களில் 72% திறமையானவர்களும். அப்போ அந்த 72% எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ 18 பேர் வந்து திறமையானவர்கள். அப்போ திறமை அற்றவர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 18 பேர் வந்து திறமையானவர்கள்னா மீதி 25ல் 18 போச்சுன்னா 7 பேர் தான் திறமையற்றோர் கணித பாடத்தில். ஸோ ஏதாவது ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருங்க. அடுத்த கேள்வி வந்து நமக்கு 68லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆயிரத்தி 1600 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 ஆகும்? சாரி. ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொஞ்சம் ஆன்சர்லேருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஓகே, நமக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டினா இந்த ஃபார்முலா தான். அமௌண்ட் ஈக்குவல் டு மொத்த தொகை ஈக்குவல் டு பிரின்சிபல் முதலீடு இன்டூ 1 1 + R/100 தி ஹோல் பவர் என். இது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து, அதாவது ஆண்டு வந்து நமக்கு கொடுக்கல, சதவீதம் கொடுத்துட்டாங்க, முதலீடு கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து கண்டுபிடிங்க. முதல் வருடத்துக்கு எவ்வளோ இருக்கு சிம்பிளாகவே கண்டுபிடிக்கலாம். 1600 × 5. ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா, பிரின்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ 1600 × 5 × 1/100 00 கேன்சல் பண்ணால் 16 5s are 80. ஸோ நமக்கான ஃபஸ்ட் இயரில் வந்து எவ்வளோ வட்டி அதிகமாக இருக்குன்னா 1680 ரூபா. செகண்ட் இயருக்கு போங்க. 1680 × 5 × 1/100. ஸோ இதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணனா 84 வரும். இப்போ 1680 இந்த அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் 84 பண்ணால் 1764. அதுக்கடுத்து தேர்ட் இயருக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். 1764 × 5 × 1/100. ஸோ இது பண்ணால் 88.2 வரும். 1764 + 88.2 இதை வந்து பண்ணால் 1852.2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1600 × 1852.20 மாற 3 வருஷம் எடுத்துக்குது. இது வந்து இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தட் தான் இருக்குது இந்த மாதிரி. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஆன்சர்ல வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் தோராயமாகவே பாருங்களா, 1600 × 1852 ஒரு 250 ரூபாய் கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ 5% வட்டி, 5%னா ஜென்ரலாக நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணுங்கள். 1600ல் 5%ன்றது எவ்வளோ? 80.
இது வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணா 240 னு வரும். சோ காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் வரும்போது கொஞ்சம் நியரரா தான் இருக்கும். சோ இந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டுட்டு போக தேவையில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் தோராயமா வச்சு இந்த மாதிரி சம் வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதாவது சாதாரணமா நீங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் மூலமாவே இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்டாங்கன்னா நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணலாம். அடுத்த கேள்வி பார்ப்போம். 666 கிராமுக்கு 6 கிலோகிராம் என்பதன் விகிதம் காண்க. ஸோ ஏதாவது ஒன்றை வந்து நம்ம மாற்றணும். விகிதம் கேட்கறனால இதை வந்து கிராம் அப்படியே வச்சுப்போம், இதை வந்து கிலோகிராமாக கிராமாக மாற்றிப்போம். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ 6 கிலோகிராம்னா 6000 கிராம். இதை வந்து நம்ம அடிச்சனா என்ன வரும்னா, 6 அடிச்சனா 111/1000. இதுக்கு மேலே அடிக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். 111/1000. அடுத்து, ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார்? இது வந்து கொஞ்சம் ஈஸியான கேள்விதான். ஏ வந்து 12 மணி நேரம் அண்ட் பி அண்ட் சி சேர்ந்தாங்கன்னா 3 மணி நேரம், ஏ அண்ட் சி சேர்ந்தாங்கன்னா 6 மணி நேரம். இதில் பி மட்டும் தனியாக முடித்தா எத்தனை இது? ஸோ ஏ வந்து கொடுத்துட்டாங்க. இதை வந்து இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இதை வந்து 1/12 + சி ஈக்குவல் டு 1/6. ஸோ சி ஈக்குவல் டு 1/6 - 1/12 வந்து இது வந்து இந்த சைடு எல்சிஎம் எடுத்தால் 12 தான் காமனாக வரும். ஸோ 2 - 1 - 1 - 1/12. ஸோ சி மட்டும் 1/12 வந்து முடிக்கிறார். இதை எடுத்தால் அந்த இங்கே அப்ளை பண்ணால் பியோடது கிடச்சிடும். ஸோ பி ப்ளஸ் 1/12 ஈக்குவல் டு 1/3. ஸோ பி ஈக்குவல் டு 1/3 - 1/12. 12 வந்து எல்சிஎம்மாக எடுத்தால் 4 - 1. 4 - 1 வந்து 3. ஸோ 3/12. 3/12 வந்து நம்ம கேன்சல் பண்ணால் 1/4. ஸோ பி வந்து 4 மணி நேரத்தில் தான் இந்த வேலையை வந்து முடிச்சிடுறாரு. இது வந்து ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் தான். அதாவது கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்தால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து, ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாள்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏக்கு வந்து 1 மடங்கு டைம் எடுக்குதுன்னா பிக்கு வந்து 3 மடங்கு டைம் எடுக்குது. ஸோ ஒரு கான்செப்ட் உண்டு. அது என்ன பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1/டைம். இப்போ வந்து இவர் வந்து 3 மடங்கு வேலையை முடிக்கிறார், இவர் 1 மடங்கு தான் முடிக்கிறார். ஆனால் டைம் பார்த்தா இவர் 1 மடங்கு, இவர் வந்து 3 மடங்கு டைம் எடுத்துக்கிறாரு. ஸோ இதை வந்து எக்ஸ்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பி எடுத்து பியை விட ஏ வந்து 24 நாட்கள் குறைவாகவே முடிச்சிடுறாரு. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இவருடைய நேரத்தையும் இவருடைய நேரத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 3x - x ஈக்குவல் டு 24 நாட்கள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 24, எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஏன்னா 2x ஈக்குவல் டு 24, எக்ஸ் ஈக்குவல் டு 12. இப்போ வந்து இவங்களுடைய டோட்டல் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு வேலையை வந்து முடிக்கணும். ஸோ 3 × 12 = 36. ஸோ 36 இதில் வந்து இவங்களோட டோட்டல் ஒர்க் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலையை எவ்வளோ நல்ல முடிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ 1:3 - 4. ஸோ 36/4 வந்து 9 days வந்து முடிப்பாங்க. 9 days. இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த சம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே நீங்கள் வந்து போட்டுட்டு வரலாம். ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து இவங்களுக்கான இந்த ரேஷியோ வந்து கொடுத்துருவாங்க. எவ்வளோ இதில் இந்த ரேஷியோ மட்டும் கரெக்டாக வந்து பிரித்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாள் வந்து டிஃப்ரென்ஸ் தருவாங்க. அதை டிஃப்ரென்ஸ் எடுத்து எத்தனை மடங்கு வேலை, 3 மடங்கு வேலையை வந்து முடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ 36/4 வந்து 9 நாள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 9 நாள்கள். அடுத்த கேள்வி, 12 மாடுகள் ஒரு வயலை 10 நாட்களில் மேய்கிறது எனில் 20 மாடுகள் அந்த வயலை எத்தனை நாட்களில் மேயும்? இதெல்லாம் டிஎன்பிஎஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். நம்ம வந்து ஜென்ரலாக வந்து
இந்த ஃபார்முலா வச்சு இது பண்றத அதாவது மின் டேஸ் பை ஒர்க் இங்க வந்து 12 மாடுகள் கொடுத்துட்டாங்க அதாவது ஜெனரலா வந்து இந்த மாதிரி ஒரு மென்னோ இல்ல ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு நம்பர் பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா அதை வந்து எடுத்துக்கணும் நாட்கள் வந்து 10 நாட்கள் அது எவ்வளவு மடங்கு வேலைன்னு கொடுக்கல அதனால அதை விட்டுடலாம் அதே மாதிரி இங்க 20 மாடுகள் கொடுத்திருக்காங்க இதை தான் நம்ம கேக்குறாங்க எத்தனை நாட்கள்னு சோ இதே இதே அடிச்சா 2 ரெண்டையும் 12ஐயும் அடிச்சா 6 சோ 6 நாட்கள்ல வந்து வேலையை வந்து முடிக்கிறாங்க சோ இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சாலே போதும் இந்த சம் வந்து நம்ம போட்டுடலாம் அடுத்து இது வந்து யாரும் பார்த்து பயப்பட தான் தேவையில்லை இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு சம் தான் சோ இப்படி வந்து கொடுத்துட்டாங்க இது வந்து a is to b இது வந்து b is to c is to d அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு தான் தேவையில்லை ஜெனரலா வந்து இப்படி கொடுக்குறாங்கன்னா இதுக்கு என்ன மீனிங் a is to b equal to c is to d இப்படி கொடுக்குறாங்கன்னா a by b equal to c by d இந்த பேட்டர்ன் தெரிஞ்சா போதும் இந்த சம் போட்டுடலாம் ஸோ அப்போ இதையும் இதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இப்போ எக்ஸ் இஸ் டு 4/9னா அதை வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து கொண்டு வரலாம் எக்ஸ் பை 4 மேலே வந்து 9 போயிடும் அதே மாதிரி 3/11 5 மேலே வந்து 33 போயிடும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ண வேண்டியது தான் ஸோ 3யும் 9யும் அடித்தா 3 இது 3 ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4/5 தான் இதுக்கான ஆன்சர் இந்த இது தெரிஞ்சா போதும் இப்படின்னா இப்படி தானே அப்போ இதையும் இப்படி மாற்றிக்கலாம் அந்த இது தெரிஞ்சா போதும் அடுத்தது அடுத்த கேள்வி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 4500 அசலுக்கு மொத்த தொகை 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி எவ்வளவு இதெல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க ரொம்ப ஈஸி 4500 அசலுக்கு மொத்த தொகை 5000னா அப்போ எவ்வளோ தனி வட்டி 500 ரூபாய் தான் அதிகமாக இருக்குது ஸோ 500 அடுத்த கேள்வி ஓர் ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9 அந்த எண்ணுடன் 27 கூட்டும்போது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன எனில் அந்த எண் எது ஒரு ஈரிலக்க எண்ணை வந்து கூட்டினா 9 வருதும் ஸோ 6+9 இதெல்லாம் ஆன்சர்ல இருந்தா கண்டிப்பா சால்வ் பண்ணணும் 6+9 வந்து 15 வருது ஸோ 9 வரல இது கண்டிப்பா வராது 4+7 வந்து 12 வருது ஸோ இதுவும் கண்டிப்பா வராது 3+6 வந்து 9 வரும் 6+3 வந்து 9 வரும் அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கூட்டினா 9 வரும்ன்றதை இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அடுத்த இது பார்ப்போம் அந்த எண்ணுடன் 27 கூட்டும்போது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன எனில் அந்த எண் எது இப்போ 27 இது கூட கூட்ட சொல்கிறாங்க 36+27 வந்து 13 4, 6 அறுபத்தி 3 கூட்டும்போது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன 36ன்றது இலக்கங்கள்னா அப்படி திரி போட்டாலும் 63 ஸோ இது வந்து செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது எதுக்கும் இதையும் செக் பண்ணிடலாம் 63+27 வந்து 90 தான் வருது திரி போட்டால் 09 தான் வரும் 63 வரலை ஸோ செகண்ட் 1 தான் இதெல்லாம் ஆன்சரில் தான் கண்டிப்பாக சால்வ் பண்ணணும் அடுத்தது வந்து ரொம்ப இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வருது ரொம்ப ஈஸியான கேள்வியும் கூட ஸோ இது வந்து ஸ்கொயர் ரூட் 81 வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணால் 9 16+9 வந்து 25 அதை வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணால் 5 220+5 225 அதை வந்து ஸ்கொயர் ரூட் பண்ணால் 15 அங்கேயும் 49+15 இது வந்து 64 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 8 ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர் இதெல்லாம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது தான் அடுத்து ஒரு இருசார் பகா எண்களின் பிசிமா 5005 ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன
இந்த மாதிரி ஈர்ஸ் ஆர் பகாயட் இப்படிதான் கொடுத்தாங்கன்னா ஈர்ஸ் ஆர் பகாயட் ஈக்குவல் டு ஒரு எண் எக்ஸ் ஒன் இன்னொரு எண் எக்ஸ் டூ இப்படின்னு வச்சுக்கணும். ஸோ ஈர்சார் பகா எண் வந்து 5005, ஒரு எண் பார்த்தீங்கன்னா 65, இன்னொரு எண் தான் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து 5 கேன்சல் பண்ணால் 1, 15னா 3. ஸோ 13யும் 1001யும் அடித்தனா 77 வரும். ஸோ அடுத்த எண் வந்து பார்த்தீங்கன்னா 77. அடுத்த கேள்வி, 48 சதவீதம் ஈக்குவல் டு எக்ஸின் 64% எனில் எக்ஸின் மதிப்பு டேஷ் ஆகும். இது சாதாரணமான கேள்விதான், அப்படியே வந்து கேன்சல் பண்ண வேண்டியதான். ஈக்குவல் டு எக்ஸின் 64% வந்து கேட்குறாங்க. ஸோ 100 100 கேன்சல் ஆகும். 64 நான்கால் அடித்தோன்னா 1, 24னா 6, இது வந்து 4 அடித்தா 12, அங்கே 4, இது வந்து 3, 4 48 1 2. ஸோ 36. அப்போ எக்ஸின் மதிப்பு வந்து 36, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000 இரண்டு ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி விதத்தை காண்க. ஸோ 48,000 என்றது நமக்கு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, டோட்டல் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, இயர் வந்து கொடுத்துட்டாங்க, வட்டி விகிதம் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒன்றே ஒன்று மட்டும்தான், 2 இயர்ஸ் 3 மந்த்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 2 இயர்ஸ், 3 மந்த் என்றது 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 4 3 மந்த் இருக்குது, 3 3 3 3, 4 3 மந்த்ஸ் சேர்த்தால் தான் 1 இயரில் வந்து 4 3 மந்த் வரும். அப்படியே உங்களுக்கு அது வந்து போல இதாக இருந்துச்சுன்னா, ஸோ 3/12 1/4 கூட நீங்கள் வந்து இப்படி அடிச்சுக்கலாம். ஒரு 1 இயருக்கு வந்து 12 மந்த், அப்போ 3 மந்த்தை போட்டால் 12. ஸோ 2 1/4 இதை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னென்னா PNR/100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 55,560னா கிட்டத்தட்ட ஒரு 7,500 ரூபா வட்டி வந்து வந்திருக்கு. அண்ட் தொகை பார்த்தீங்கன்னா 48,000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 1/4 என்றதை 9/4 மாற்றிக்கலாம். இன்டூ 6 தான் கேட்குறாங்க, இன்டூ 100. ஸோ இதே இதையே அடிச்சிடலாம். இந்த 9 வந்து இதால் அடித்து பார்ப்போம், 8 9 72, மீதி 36 40. அதுக்கடுத்தது 48யும் 84யும் அடிப்போம். இதையும் இதையும் அடித்தா 12, 12யும் இதையும் அடித்தோன்னா 12 5 வந்து 60, 6 வந்து 72, 7 வந்து 84. ஸோ 70. ஏழு டைம் தான் 84. ஓகே, இது வந்து 7 தான் வரும், இங்கே வந்து 84 தான் இருக்குது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7%. இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டான கணக்கு தான், ஆனால் இந்த இடம் தான் நமக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இதை வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சம் வந்து கரெக்டாக இல்லை. இல்லை, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இதை வந்து நம்ம ஒன்ஸ் அகெயின் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணலாம். ஓகே ஓகே, இது 7% தான், கரெக்டாக தான் போட்டிருக்கோம். நான் அடுத்த சம்மோட இதை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம், 7% தான் கரெக்டு. அடுத்த கணக்கு பாருங்கள், இதுவும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தான். எத்தனை ஆண்டுகளில் 5,600 ரூபாய் ஆண்டுக்கு 6% தனிவட்டி விதத்தில் 6,760 ஆக 20 உயரும்? இங்கே வந்து ஆண்டு வந்து நமக்கு கேட்டிருக்காங்க.
So straight a simple interest equal to P n r by 100. இதல நீங்க எக்ஸாம்ல இந்த ஃபார்முலா தான் எழுதிட்டே இருக்க கூடாது, மைண்ட்லயே இருக்கணும் டைரக்டா. சோ இங்க வட்டி பாத்தீங்கன்னா 1120 ரூபாய் வந்து ஆயிருக்கு. 5600 ல இருந்து 6720 ரூபாய்னா 1120 ரூபாய் வட்டி ஆயிருக்கு. பிரின்சிபல் வந்து 5600 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம கொடுக்கல, ஆர் வந்து 600. சோ இதையே அடிச்சிடலாம். 56 1120னா 2 தடவை. ஸோ 20/6, 20/6 என்றது என்னன்னா 3 2/6. ஸோ இது வந்து அகைன் ஆன்சர்னா 1/3. ஸோ 3 1/3 தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர், 3 1/3 இயர்ஸ். ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இந்த டாபிக் ரிலேட்டட், அதாவது இந்த எக்ஸாம்ல இருந்து மற்ற கொஸ்டின் பேப்பர் தான் என்னென்ன அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.